எல்லாருமே நான் போய் வாக்கு சேகரிக்க கூடிய ஊர்ல எல்லாருமே கேக்குறாங்க, எல்லா பெண்களுமே நான் என்ன வாக்குறுதி வேணாலும் நான் வாயை திறக்கிறேன், அதெல்லாம் வேணாம் பாப்பா, டாஸ்மார்க்க மூடுவியா, அந்த கருமத்தை மூடுவியான்னு கேக்குறாங்க. மனசு வேகுது, ஒரு பெண்ணா எனக்கு அந்த வழி புரியுது. இந்த டாஸ்மார்க்க மூடுறதுக்கு உங்களுக்கு என்ன வலிக்குது சொல்லுங்க? இத்தனை பேருடைய தாலிகளை அறுத்து தான் நீங்க ஆட்சி அமைக்கணுமா, ஆட்சியை நடத்தணுமா? நான் உறுதி அளிக்கிறேன், நான் உறுதி அளிக்கிறேன், இந்த விக்கிரவாண்டி மக்களே, இந்த விக்கிரவாண்டி தொகுதிக்குட்பட்ட மக்களே, என்னால பூரண மதுவிலக்கு கொண்டு வர முடியாது, என்னால தமிழ்நாடு முழுவதும் மதுவிலக்கு கொண்டு வர முடியாது, ஆனால் இந்த விக்கிரவாண்டி தேர்தலில் நீங்கள் எனக்கு ஒரு வாய்ப்பை அளித்து இந்த பெண்ணை தேர்ந்தெடுத்து சட்டமன்றத்திற்கு அனுப்பும் பட்சத்தில் இந்த விக்கிரவாண்டி தொகுதியில் ஒரே ஒரு டாஸ்மார்க், ஒரு டாஸ்மார்க் கூடாம நான் எடுத்து தூக்கி வீசன்னா இல்ல அனுப்பாரு, ஒரு டாஸ்மார்க் இல்லாம நான் மூடி காட்டுறேன். ஒன்னால எப்படி முடியும்னு கேட்காதீங்க, உங்களை கூட்டிட்டு போய் நான் அதை செஞ்சு காட்டுவேன். டாஸ்மார்க் முன்னாடி போய் உட்காருவேன், தாலி அறுத்தவங்க எல்லாம் என் பின்னாடி வந்து உட்காருவாங்க, இளம் விதவைகள் எல்லாம் என் முன்னாடி வந்து உட்காருவாங்க, நடுவுல நான் இருப்பேன். அதுல உடைக்கிறதே, கடைய உடைக்கிறதே ஒரு விதவையா தான் இருக்கும், அப்ப அடங்கும் அவளுடைய மன குமுறல். எனக்கு ஒரு கிஃப்ட் வந்து, எனக்கு வந்து வர வழியில ஒருத்தவங்க கொடுத்தாங்க, அத நான் வந்து மேடையில பிரிக்கலாம்னு ஆசைப்படுறேன், ஒரே நிமிஷம், அதை பிரிச்சு கொடுங்க, நான் அதை பிரிச்சு கொடுங்க, அது என்னன்னு எனக்கு தெரியல. ஒரு பொதுமக்களா என்கிட்ட இதை கொடுத்தாங்க, நீ இன்னைக்கு சாயங்காலம் பொதுக்கூட்டம் பேசும் போது அதை பிரிச்சு பார்த்து அதுல இருக்க விஷயத்தை எடுத்து சொல்லுமான்னு சொன்னாங்க. கள்ளக்குறிச்சி மாடல், திராவிட மாடலை தான் எனக்கு ஒரு மாடலா செஞ்சு கொடுத்துருக்காங்க. இதுதான் திராவிட மாடல், இதுதான் திராவிட மாடல். இந்த கருமத்தை வச்சு தானே நீங்க ஆட்சி அமைச்சுக்கிட்டு இருக்கீங்க. திராவிடியன் மாடல், தமிழ்நாடு, தமிழ்நாடு குறுக்கு சந்து, பின்கோடு முட்டை 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 முட்டை. From கள்ளக்குறிச்சியின் புகழ் கண்ணுக்குட்டி to கருணாநிதியின் செல்லக்குட்டி. இதுதான் உங்க அரசு, இதுதான் உங்க அரசு. அண்ணா அன்னைக்காச்சும் மேடைக்கு பின்னாடிதான் ஆபீஸ் இருந்துச்சு, இன்னைக்கு பாருங்க நேர்லயே இருக்கு. அங்க பாருங்க முன்னாடி எல்லாரும் உட்காந்து நம்ம பேச்சதான் கேட்டுக்கிட்டு இருக்காங்க. இன்னைக்கு வரும்போது தேர்தல் பிரச்சாரம் பண்ணிட்டு வரும்போது ஒரு ஊர்ல நடந்த விஷயம் என்னன்னா, களஞ்சி மன்னன் சொன்ன மாதிரி பரப்புரை பண்றதுக்கே நான் காசு கொடுத்து கூட்டி வச்சிருக்காங்க. இதுக்கு முன்னாடி பெரிய பெரிய தலைவர்கள் வந்தா, அமைச்சர்கள் வந்தாதான் இருக்கைகள் காலியா இருக்கும்னு பணம் கொடுத்து கூட்டிட்டு வந்து மக்களை உட்கார வைப்பாங்க. இப்ப என்ன பண்ணிட்டாங்க, துண்டறிக்கை கொடுக்கறதுக்கு பணம் கொடுக்கறதுக்கே ஒரு பணம் கொடுத்து கூட்டிட்டு வர வேண்டிய கூட்டமா போயிருச்சு, பிரச்சாரம் பண்றதுக்கே பணம் கொடுத்து கூட்டிட்டு வர வேண்டிய கூட்டமா போயிருச்சு. அந்த இடத்துல நான் கேட்டேன், மக்களை பார்த்து நான் நிறைய கேள்விகள் தினந்தோறும் கேட்டுட்டு வரேன், ஆனா இன்னைக்கு எனக்கு மக்களை பார்த்து கேட்கணும்னு தோணல, நிஜமாவே மனசு நொந்து போய் கேட்கிறேன். அதே கேள்விய இங்க இருக்கக்கூடிய திமுக நிர்வாகிகளிடம் நான் கேட்கிறேன். அண்ணா என்ன உங்க சொந்த வீட்டு பிள்ளையா நினைச்சுக்கோங்க, என் மேல கோவப்படாதீங்க, நானும் உங்க மேல கோவப்பட்டு பேசல, ஒரே ஒரு கேள்வி மட்டும் கேக்குறேன், இன்னும் எத்தனை ஆண்டு காலம் தான் என்னுடைய ஆத்தாலையும் அப்பனையும் பெரியப்பாவையும் பெரியமாவையும் சித்தியும் சித்தப்பாவையும் அடிமைப்படுத்தி வச்சிருக்கலான்னு நினைக்கிறீங்க? ஒரு வாய்ப்பு கொடுங்களேன், நான் ஒரு வாய்ப்பு தான் கொடுங்களேன், ஆண்டுட்டீங்க இல்லைன்னா 56 வருஷம், நான் மொத்தமா 60 வருஷம் ஆண்டுட்டீங்கண்ணா, இன்னும் என்ன பண்ண காத்துக்கிட்டு இருக்கீங்க? என்னுடைய நிலவளம், நீர்வளம், கனிம வளம், காட்டு வளம் அத்தனையும் சுரண்டிக்கிட்டு இருக்கீங்கல்ல, இன்னும் என்ன பாக்கி இருக்கு, இன்னும் எதுக்காக காத்துக்கிட்டு இருக்கீங்க? என் மக்களை கையேந்த வைக்காதீங்க, தன்மானத்தை பத்தி பேசுறீங்க அப்புறம் ஏன் கையேந்த வைக்கிறீங்க, சுயமரியாதை பத்தி பேசுறீங்க அப்புறம் ஏன் 5க்கும் 10க்கும் வேட்டிக்கும் சேலைக்கும் கையேந்த வைக்கிறீங்க? நீங்க நல்லாட்சி கொடுத்திருந்தீங்கன்னா, நீங்க சொன்ன விஷயத்த செஞ்சிருந்தீங்கன்னா, இந்த மாதிரி இளைய தலைமுறை பிள்ளைகள் மேடை போட்டு கத்த வேண்டிய அவசியம் என்னன்னா, உங்களை பத்தி, உங்க ஆட்சியை பத்தி விமர்சிக்கணும், உங்களை பத்தி கேலி செய்யணும், உங்க மீத விமர்சிக்கணும்னு எங்களுக்கு என்ன ஆசையா? படிச்ச படிப்புக்கும் நாங்க பாக்குற வேலைக்கும் சம்பந்தம் இருக்கா சொல்லுங்க? எல்லாரும் சொந்த காசை போட்டு, சொந்த எரிபொருள் காசு கூட இல்லாம திருநிதி திருட்டி நாங்க தேர்தலை சந்திச்சுட்டு இருக்கோம். இப்படிப்பட்ட ஒரு படைபலமும் இப்படிப்பட்ட ஒரு பணபலமும் இருந்திருந்தா நாங்க என்றைக்கோ வென்றிருக்கலாம், அது வேற விஷயம். இதெல்லாம் இருக்குல்ல, இதெல்லாம் வச்சுக்கிட்டு நீங்க இந்த மக்களுக்கு அடிமையாக்கி காசு கொடுத்து வாக்கு வாங்குறதுக்கு பதிலா நலத்திட்டங்களை செஞ்சிருக்கலாமேனா? நலத்திட்டங்கள் செஞ்சிருந்தா இப்படி ஒரு நாம் தமிழர் கட்சின்ற ஒரு அவசியமே இருந்திருக்காது. என் அண்ணைய அவர் வேலையை பார்த்துட்டு புள்ள குட்டிங்களை பார்த்துட்டு வீட்டு
இருக்காரு. 13 வருஷமா கத்து வச்சுக்கிட்டு இருக்கீங்க ஒரு மனுஷனை, உங்களிடம் நான் வந்து கால்ல விழ மடிப்பிச்சு கேட்கல, என் மக்களுக்கு காசு கொடுக்காதீங்க, ஓட்டு தானா எங்களுக்கு வரும், ஓட்டு தானா வரும், ஆனா கடைசி நேரத்துல கொடுக்க கூடிய நீங்க 1000, 500, 5000 பார்த்துட்டு என் மக்கள் விழுந்துடுறாங்களே, இதுதான வேணான்றோம். வேணும்னா நீங்க எங்களை போல கூட்டம் போட்டு பேசுங்க, ஆகச்சிறந்த பேச்சாளர்களை கொண்டு வந்து இருக்குங்க, நாங்களும் உங்களை போல ரசிக்கிறோம். நேத்து நடந்த கூட்டத்துல கூட நீங்க என்னன்னா பேசுனீங்க, வாக்களிப்பீர், உதயசூரியன் 5 தடவை சொல்றீங்க. இதை தவிர ஏதாவது நலத்திட்டங்கள் சொல்லி கேளுங்க, எங்களுக்கு வேலை இருக்காதுல்ல, எங்க வேலையை ஏன் நான் கெடுக்குறீங்க? சரி, படிச்ச படிப்புக்கு வேலை செய்யல, இதத்தான் ஒரு வேலையா செய்யணும்னு வந்தாலும் அந்த வேலையும் கெடுக்குறீங்க. ஒரு வாய்ப்பு கொடுங்க, அடுத்த தலைமுறை வருது, அதற்கு வழி விட்டு ஓரமா போய் உட்காருங்க. நான் எத்தனை தடவை இடைத்தேர்தல் இந்த விக்கிரவாண்டி சந்திச்சிருச்சு, திரும்பவும் சந்திக்கணுமா? உங்ககிட்ட இருக்கிற அமைச்சர்களோ வேட்பாளர்களோ எல்லாருமே வந்து 60 வயதுக்கு மேல் உடையவர்கள் தானா, திரும்பவும் ஒரு இடைத்தேர்தல் வரணுமா? ஒரு இளைய தலைமுறைக்கு வாய்ப்பு கொடுத்து தள்ளி போங்க. என்னுடைய அண்ணன் 2 நாளைக்கு முன்னாடி பேசினாங்க பாரு, மக்களிடம் நீ எத்தனையோ முறை தோர்த்து விட்டாய், அற்ப தேர்தலில் மட்டும்தான் நீ வெற்றி பெறுகிறாய் என்று. அதுதான் நடக்குது, அற்ப தேர்தல்ல மட்டும்தான் நீங்க வெற்றி பெறுறீங்களே தவிர, இன்னைக்கு இல்லைனாலும் என்னைக்குனாலும் என்னுடைய அண்ணன் செந்தமிழன் சீமான் ஜார்ஜ் கோட்டையில ஏறுவார். அது மிக விரைவில் நடக்க வேண்டுமானால் இந்த 24 எனக்கு ஒரு வாய்ப்பை கொடுத்து சட்டமன்றத்திற்குள் அனுப்புங்கள், அப்பதான் மக்களுக்கு நம்பிக்கை வரும். அந்த நம்பிக்கைக்காகத்தான் நான் கேட்கிறேன் ஒரு வாய்ப்பு. அந்த நம்பிக்கை வரும் பட்சத்தில் மொத்தமும் 234 எங்களது கைவசப்படும். ஒரு வாரத்திற்கு மேலாக நாங்கள் பிரச்சாரத்தை செய்து முடித்து விட்டோம். எதிர்கட்சியினர் வந்து நேரடியாக எங்களுக்கு ஆதரவு கொடுக்கறாங்க. இப்ப கூட திமுக கரவேட்டி கட்டினவரு நேரடியா எங்க அண்ணன்ட்ட வந்து பணிவா கைய கொடுத்துட்டு போறாரு. அதனால எங்களால திட்ட கூட முடியல, அவங்கள பார்த்தா பரிதாபமா இருக்கு. காசு கொடுக்கறாங்கன்னு வேலை செய்யறாங்களே தவிர உணர்வு எல்லாம் இங்கதான் இருக்கு. அதனால அவங்களுடைய ஆதரவோட மிகப்பெரிய வெற்றி பெறுவேன் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்கிறது. அதை நிறைவேற்றி தருவீர்கள், இந்த எளிய மகளை உங்கள் வீட்டு பிள்ளையை கைவிட மாட்டீர்கள் என்ற நம்பிக்கையோடு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நாம் தமிழர்.